வாழ்வளமுடன். குரு வாழ்வே, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. சான்ற பெருமக்களே, அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக இந்த வகுப்பிலே கலந்து கொண்டுள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். இன்றைய சிந்தனையாக நான் யார் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக சமுதாய வழக்கில பல கருத்துக்களை நாம் கலந்து அடைகின்ற போது நீ யார் என்ற ஒரு கேள்வி சர்வசாதாரணமாக வருவது உண்டு. நீங்கள் யார் என்றால் ஒருவர் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் வெளிப்படும். நீ யார் என்றால் அதுல ஒரு வெறுப்பு அல்லது தன்னுடைய இயலாமையை ஆற்றாமை வெளிப்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்கும். அந்த வார்த்தையை பாருங்க, நீ என்ற ஒரு எழுத்து, யார் என்ற இரண்டு எழுத்துகள் இருந்து இன்னொரு சொல். ஒன்றாகிய பரம்பொருளை மறந்து தெய்வம் வேறு, மற்ற வேறு, நான் வேறு, மற்ற வேறு வேறு என்று வேதப்படுத்தி பார்க்கின்ற துவைதத்தால் எழுகின்ற உணர்ச்சி வயப்பட்ட நிலை. இது ஆணவம் கண்மம் ஆயின்ற மும்மலங்களாக பரிணமிக்கும். இதற்கு மாறாக நான் யார் என்று கேட்கின்ற போது இரண்டு இரண்டு எழுத்துக்களில் இரண்டு வார்த்தைகளில் அமைந்த ஒற்றை கேள்வி. இந்த நான்கு எழுத்துக்கள் எதை நம்மை நோக்கி இழுத்துச் செல்கின்றன என்றால் நம்மை பற்றிய ஒரு ஆய்வை நோக்கி இழுத்துச் செல்லும். நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்க போக போறேன், என்னவாக இருக்கிறேன் என்று நம்மை பற்றி ஆராய்ச்சிக்கு இழுத்துச் செல்லும். அப்ப இந்த நான்கு எழுத்துக்கள் நம்ம இடத்துல உள்ள நான்கு அம்சங்களை ஆராய சொல்லுகிறது. உடல், உயிர், மனம், அறிவு, இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அம்சங்கள். இதை பற்றி ஆய்வு தான் நான் யார் என்ற ஒரு சிறு கேள்வி. உடல் என்ற கூரை நாம் பிரித்து பார்த்தோம் என்றால் இதுல பல உறுப்புகள் இருக்கின்றன. அத்தனை உறுப்புகளும் எவற்றால் ஆகின என்று இன்னும் கொஞ்சம் நுணுகி ஆய்வு செய்கின்ற போது ஏழு தாதுக்களால் ஆன உறுப்புகள். அப்ப உடல் என்பது ஏழு தாதுக்களால் ஆன ஒரு அமைப்பு. உயிரின் வகை என்ன, உயிர் என்பது என்ன என்றால் அது ஆண் உயிர் பெண் உயிர் கூட சொல்ல முடியாது, உயிர் ஒன்றே தான். நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர சுரோபாயி நமோ நம என்று சொல்வார். நாதம் என்ற பெண் உயிராக சொல்லப்படுகின்ற வித்து சக்தி, விந்து என்று சொல்லக்கூடிய ஆண் உயிராக சொல்லப்படுகின்ற சக்தி, இவை இரண்டுக்கு மூலம் என்ன, நாத விந்து கலந்த ஆதி கலாதி நமோ நம. அப்ப இறைநிலையிலிருந்து வந்த ஆண்மை பெண்மை என்று இருவையாக பேசப்பட்டாலும் கூட அது ஒன்றில் இருந்து பரிணமித்தது உயிர். மனதை பிரித்து ஆய்ந்தால் அது பிறப்பதற்கு முன் பெற்ற அனுபவங்கள், பிறந்த பின் பெற்ற அனுபவங்கள் என்று முன்வினை தன்வினை, சஞ்சித கர்மா பிராரத கர்மா என்ற இரண்டு வினைகளாக விரிவு பெறும் மனசு. அறிவை விரித்து பார்த்தால் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐந்து புலன் வழியாக உணர்கின்ற அறிவு, அனுபவங்களை ஆய்ந்து பார்க்கின்ற பகுத்து பார்க்கின்ற அறிவு என்று ஆறு நிலைகளாக அறிவை பேசினாலும் அறிவு ஆறு உண்டா என்ற ஒரு கேள்வி எழுப்பி சிந்திக்கின்ற போது எப்படி மின்சாரம் ஒரு விளக்கின் வழியாக பயணிக்கின்ற போது வெளிச்சம் தருகிறது,
ஒரு மின் விசிறி வழியாக பயணிக்கின்ற போது காற்றை தருகிறது. ஒரு குளிர்சாதன பெட்டியில் பயணிக்கின்ற போது குளிரை தருகிறது. வெப்ப சாதன பெட்டியில் பயணிக்கின்ற போது வெப்பத்தை தருகிறது. இப்படி பலவாக பரிணமித்தாலும் அந்த மின்சாரம் என்ற ஆற்றல் ஒன்றே என்பது போல ஸ்பரிசத்தின் மூலமாக தொடுகின்ற அறிவாக வெளிப்பட்டாலும், நாக்கின் மூலமாக சுவை என்ற அறிவாக வெளிப்பட்டாலும், மூக்கின் மூலமாக வாசனை உணர்கின்ற அறிவாக வெளிப்பட்டாலும், கண்கள் மூலமாக பார்க்கின்ற அறிவாக வெளிப்பட்டாலும், காதுகள் மூலமாக கேட்கின்ற அறிவாக வெளிப்பட்டாலும், மனம் மூலமாக சிந்திக்கின்ற அறிவாக வெளிப்பட்டாலும் அறிவு ஒன்றே. அப்ப உடல், உயிர், மனம், அறிவு என்ற நான்கு அம்சங்களிலே உடல் என்பது ஏழு தாதுக்களால் ஆனது, உயிரில் பேதமில்லை. மனம் என்பது முன்வினை தன்வினை இரண்டின் தொகுப்பு, அறிவு பேதம் இல்லை. அப்போ இந்த நான்கு அம்சங்களை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது எது எது இல்லை என்றால் அது செயல்பட முடியாது. இப்போ உடம்பு இல்லை என்றால் உயிருக்கு கொள்கலம் இல்லை. உயிர் இயங்கவில்லை என்றால் மனதுக்கும் ஆதாரம் இல்லை. உடல், உயிர், மனம் என்ற மூன்றுக்கும் ஒன்று ஆதாரம் இல்லை என்றால் இந்த மூன்றும் இணைய முடியாது. அப்ப உடல் தனித்திருந்தால் பிணம் என்று பெயர், உயிர் தனித்திருந்தால் பிசாசு என்று பெயர், மனம் தனித்து இருப்பது இல்லை, அறிவு அனைத்துக்கும் மூலமாக இருந்தாலும் மக்களுக்கு தென்படுவதில்லை. எனவே இந்த ஆராய்ச்சியில் எது எதை சார்ந்திருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரிய வேண்டும் என்றால் நம்முடைய பூர்வீகத்தை கொஞ்சம் நாம நுண்ணி ஆய்வு செய்து பார்க்கலாம். இந்த உடல் எங்கிருந்து வந்தது என்றால் தாய் தந்தையின் இணைப்பில் உருவானது. தந்தை தாய் இயர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தது. அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அவருடைய தாய் தந்தை. எனவே ஆயிரம் அம்மாக்கள் இப்போது, ஆதி அம்மா எப்போது? அந்த முதல் முதல் பிரசவித்த தாய் அவங்க எங்கிருந்து வந்தாங்க என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, ரதி மன்மதன் என்கிறது இந்து தத்துவம், ஆதாம் ஏவாள் என்கிறது கிறிஸ்தவ தத்துவம், எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் என்கிறது விஞ்ஞானம். அப்ப இவை அனைத்துக்கும் எதுவாக எடுத்துக்கொண்டாலும் மூலம் என்ன என்றால் பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்பட்டதுதான். அப்போ இந்த உயிரினங்களுக்கு மூலமாகிய பௌதிகங்கள் அவை எங்கெல்லாம் இருக்கின்றன என்று பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்கு ஊராகவும் இருக்கின்றன, பூமியை கடந்து சூரிய குடும்பமாக இருக்கின்றன, இதை கடந்து பால்வெளி மண்டலமாக இருக்கிறது, அதையும் கடந்து பிரபஞ்சமாக இருக்கிறது. அப்போ பஞ்சபூதங்கள் அனைத்தும் இயங்கி நிற்கின்ற ஒரு இடமே இந்த பிரபஞ்சம். அப்ப பஞ்சபூதங்கள் பஞ்ச, அதுக்கு மூலமாகிய பொருள் பிரணவம். அப்ப பிரணவமே பஞ்சபூதங்களை வெளிப்பட்டதால் இது பிரபஞ்சம். அந்த பிரணவமே தாயின் கர்ப்பத்தில் சமமாக உடலாக வெளிவருவதால் அந்த நிகழ்வு பிரசவம் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு மூலம் எதுவாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பி சிந்தனை செய்யணும். அப்போ நம்முடைய உடலில் இருந்து தான் நாம் பின்னோக்கி போகணும். என்ன பருப்பொருளாக தெரிகின்ற உடலை பற்றிய ரகசியம் நமக்கு புரியவில்லை என்றால் மறைப்பொருள் ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இருக்காது. அதனால்தான் இந்த உடலை பற்றிய ஆய்வு முதலில் அவசியமாகிறது. இப்ப உடல், உயிர், மனம், அறிவு என்ற நான்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. இதுல உடல் நம்முடைய எல்லோருடைய பார்வைக்கும் கணிப்புக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உயிர் உண்டா என்றால் சுவாசம் இயக்கத்தை வைத்து ஏற்றுக்கொள்கின்றோம் உயிர் இருக்கு என்று. மனம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் மார்பை தொட்டு காட்டுகிறோம்,
அறிவு எங்க இருக்குன்னு தொட்டு கேட்டால் மூளை தொட்டு காட்டுகிறோம். அப்ப மனம் மார்பில் இருக்கிறதா அறிவு மூளையில் இருக்கிறதா என்று அடுத்த கேள்வி வருகின்ற போது ஒரு குழப்பமான பதில் தான் அமைச்சமாகும். அப்ப அனைத்திற்கும் தெளிவாக தீர்க்கமான ஒரு விளக்கத்தை மகசி எப்படி சொல்றாங்க அப்படின்பார். இன்றைக்கு இந்த உடம்பு சில ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது, எனவே இதற்கென்று ஒரு பரிமாணம் இருக்கிறது, உயரம் எடை அகலம் எல்லாம் இருக்கு. இந்த உடல் பிரசவம் ஆன போது வெறும் 3 கிலோ எடை தானே, 1.5 அடி உயரம் தானே. சரி, பிரசவத்திற்கு முன்பு தாயின் கர்ப்பத்தில் இருந்த போது என்ன? 9வது மாசம், 8, 7, 6, 5, 4, 3 தெரியுது, உண்டாயிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு கொஞ்சம் உடல் தோற்றத்தை வைத்து அனுமானிக்கிறோம். 2வது மாசமாக இருந்த போது நம்மால் அனுமானிக்க முடிந்ததா? இல்ல. 1வது மாசம் இல்ல, பரவாயில்ல, நம்மால் அனுமதிக்க முடியாவிட்ட பரவாயில்ல. கைனகாலஜிஸ்ட் சொல்லி இந்த துறைக்கென்றே தேர்ச்சி பெற்ற மருத்துவர், அவர்கிட்ட போய் செக்அப் போனா எல்எம்பி டேட் கேட்டுட்டு போயிட்டு இன்னொரு அடுத்த மாசம் ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்றாங்க. இப்ப 48 நாட்கள் வளர்ந்த பிறகுதான் மருத்துவத்துறையால் கருவாயிருக்கிறது என்று சொல்ல முடிகிறது என்றால் கருவான போது இருந்த நிலையை சொல்ல முடியுதா? விஞ்ஞானம் சொல்ல முடியல. ஓகே, ரைட். இந்த நிகழ்வுக்கு காரணமான தாய் தந்தைக்கு தெரியுமா? நேற்று கருவாச்சு அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது. அப்ப இல்லாதது வளர்ந்ததா? சாத்தியமே இல்லை. அப்ப இல்லாதது என்பது எப்படி இருந்திருக்க முடியும்? இதையில இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது என்று சொல்றாங்க விஞ்ஞானம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் பட் இட் கேன் பி டிரான்ஸ்பர்ட் என்று சொல்கிறது விஞ்ஞானம். அப்ப கீதையின் சாஸ்திரத்தையே விஞ்ஞானம் மறுமொழிக்கிறது. அதாவது இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. அப்ப இருப்பதே நிரந்தரமானது என்று கீதை சொல்கிறது. இந்த கோட்பாட்டை விஞ்ஞானம் சொல்கிறது, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். சக்தி என்பதை உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது, இடம் மாறும். அப்படி என்றால் இந்த தாயின் கர்ப்பத்தில் இடம் மாறிய ஒன்று எது? தந்தை உடலிலிருந்து வந்த ஒரு உயிரணு, தாய் உடலில் இருந்த உயிரணு, இரண்டும் சேர்ந்த போது கருவாச்சு. அப்ப கருவான நிலை என்ன? எது கருவானது? ஏன் கருவாச்சு? விஞ்ஞானம் சொல்வது போல ஆண் உயிரும் பெண் உயிரும் இணைந்தால் கருவாகும் என்றால் சாந்தி முகத்து தன்னைக்கே கருவாகணுமே, ஏன் ஆகல? ஒரு சிலர் காவதும் உண்டு சாந்தி முகத்து தன்னைக்கு, பரவலாக 3-4 மாதங்களுக்கு காலகட்டத்தில் ஆவது உண்டு. ஒரு சிலருக்கு 10 வருஷம் கழித்தும் ஆவது உண்டு. அப்ப விஞ்ஞானம் சொல்லக்கூடிய கணக்குக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது. அப்ப எது இந்த பிறப்பை நிச்சயிக்கிறது? அதை சிந்தனை செய்து பார்த்தால்தான் மிக நுட்பமான ஒரு விடை நமக்கு கிடைக்கும். அந்த விடைக்கு என்ன பொருள் என்றால், எது நிகழ்ந்தாலும் அந்த நிகழ்வை புரிந்து கொள்ளக்கூடிய திறம் ஒன்றுக்கு உண்டு. அந்த ஒன்று எது? அந்த கேள்விக்கு பதில் சைவ சித்தாந்தம் சொல்கிறது, ஆதிநிலையாகிய அந்த பரம்பொருள் சிவ பரம்பொருளுக்கு 6 அம்சங்கள் உண்டு. அதுல ஒன்று தத் புருஷம். தத் என்பது இறைநிலை, புருஷ என்றால் அறிவு என்று பொருள். அப்ப தத் புருஷம் என்று சைவ சித்தாந்தம் எதை குறிப்பிடுகிறது என்றால் அறிவே தெய்வம் என்று குறிப்பிடுகிறது. தெய்வத்தின் அம்சம்
அறிவு என்று சொல்கிறார். இதே கருத்தை பைபிளில் வருகின்ற போது இடன் தோட்டத்தின் மையத்தில் அறிவு விருட்சம், அந்த விருட்சத்தில் மலர்ந்தது அறிவு கனி. அப்போ ஏன் அது இடன் தோட்டத்தின் மையத்தில் இருக்கிறது, அதிலிருந்து எப்படி அறிவு கனி மலர்ச்சி பெற்றது, அந்த அறிவு என்பது என்ன? அதை ஆதாம் வந்தாங்க, ஏவாள் வந்தாங்க, அவங்க அது இடம் தோட்டத்துல ஹாப்பியா இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பாம்பு கேட்டது, ஏவாள், இந்த இடம் தோட்டத்தில் உள்ள எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்திருக்கிறாயா? எல்லாவற்றையும் துளித்திருக்கிறோம், விளக்கப்பட்ட கனியை தவிர. ஏன் அதை குசிக்கவில்லை? தேவன் மறுதளித்திருக்கிறார். இப்ப பாம்பு சொல்றது, அந்த கனியை குசித்திருப்பார், நீயும் உன் தேவனை போலவே ஆகிவிடலாம். ஆதாம் குசித்தால், ஒரு பேதத்தை கண்டால், ஆதாமை வற்புறுத்தி அதை குசிக்க செய்தால், அவன் அந்த பேதத்தை கண்டான். அதன் அந்த அறிவிக்கை புசித்த பிறகு இருவரும் தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை அறிந்தார்கள். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாணம் தெரியல, அறிவுக்கணி புசித்ததால் அறிந்தார்கள் என்ன நிர்வாணமாக இருக்கிறோம். அடுத்து என்ன அறிந்தார்கள்? ஆண் பெண் பேதம் உண்டு என்று அறிந்தார்கள், அதில் கவர்ச்சி உண்டு என்று அறிந்தார்கள். அதற்கு அடுத்த வசனம், அன்று ஆதாம் முதன் முறையாக ஏவாளை அறிந்தான். தாம்பத்தியம் அடுத்த வசனம், அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்படி என்றால் இந்த அறிவு என்பது அறியும் திறனுடையது என்று மகரிஷி சொல்றார். ஏவாள் அறிவுக்கு புசித்தால் உணர்ந்தால், ஆதாம் புசித்த பிறகு நிர்வாணத்தை அறிந்தார்கள், பிறகு ஆண் பெண் வேதத்தை அறிந்தார்கள், இணைப்பை அறிந்தார்கள், தாம்பத்தியத்தை அறிந்தார்கள், ஒரு குழந்தையும் பெற்றார்கள். எனவே அறியும் திறன் உடையது அறிவு. அந்த அறிவு விருட்சத்தில் மலர்ந்த கனிதான் அறிவு. அப்ப என்ன பொருள்? அந்த அறிவு விருட்சத்திலிருந்து விண்ணப்பட்டு வந்த அறிவு, அது பகுத்தறிவு. அறிவு விருட்சம் என்பது பேரறிவு. அப்போ தெய்வம் என்பது பேரறிவாக இருக்கிறது, தத் புருஷமாக இருக்கிறது. அந்த அறிவு என்பது அறியும் திறன் உடையதால் அதுவே எழுச்சி பெற்ற நிலையில் ஒவ்வொன்றாக பரிணமித்தது. அந்த பரிணாமத்தினுடைய முதல் கட்டம் ஆகாஷ், விண் என்ற ஆற்றல். விண்ணுக்கு மூலம் கேட்டினா இறைநிலிருந்து வந்த இறை துகள், பிறகு விண் ஆகாஷ். அந்த விண்ணின் சேர்க்கைதான் பஞ்ச பூதங்கள், அது பூத ஆகாசம். இந்த பூதங்களிலே பூதம்னா பௌதம், பூதம் என்று மறிவு வழங்கப்படுகிறது. ஐந்து பௌதிகங்களாக இயங்குகின்ற இறைநிலை ஆற்றல், அந்த பௌதிகங்களோடு இணைந்து வந்த வெளிப்பாடு. அடுத்த பரிணாமம் சித்தாகாசம். சித் என்றால் உயிர், உயிராக வந்த ஆகாசம். அந்த உயிர் பரிணாமத்தில நுண்ணுயிரை முதற்கொண்டு மனிதன் வரைக்கும் வந்திருக்கின்றோம். அப்போ உடல், உயிர், மனம், அறிவு என்ற நான்கு பரிமாணங்களில் எது மூலமானது என்றால் அறிவுதான் மூலமானது. அந்த அறிவே அனைத்துமாக எழுச்சி பெற்றிருக்கிறது. அந்த பரிணாமத்தை அறிந்தால்தான் நான் எதுவாக இருக்கிறேன். இறைநிலையே எல்லாமாக பரிணமித்தது என்றால் இந்த பிரபஞ்சம், ஜீவராசிகள், மனிதர்கள், அவர்களிலே ஒன்றாக நான். இப்போ அனைத்தும் இறைவனின் பரிணாம நீதியால் வெளிப்பட்ட தோற்றங்களே. அப்ப நான் யார் என்ற கேள்விக்கு என்ன விடை வருகிறது என்றால், எல்லாம் வல்ல மெய்ப்பொருளை எழுச்சி பெற்றதால் நானாகவும் வந்திருக்கின்றேன். அப்ப நான் வேறு, மற்றவர் வேறு அல்ல. அந்த உண்மை வெளிப்படுகின்ற போதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம் புரியும், அந்த நோக்கத்திற்கு ஏற்றவாறு வாழக்கூடிய வழிவகைகள் புரியும். இந்த உண்மையை வேதகாலம் முதல் கொண்டு நமக்கு
சொல்லியிருந்தாலும் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த கருத்துக்கள் ஏன் பரவலாக வந்து சேரவில்லை என்றால், இதை விஞ்ஞானத்தோடு இணைத்து விளக்கக்கூடிய அளவுக்கு தத்துவத்தை கையாண்டவர்கள் மேன்மை பெறவில்லை. அதனால அந்த குழப்பம், கடவுள் வேறு, மனிதன் வேறு, நாம வேறு, அவங்க வேறு என்று இருந்ததுனால, யாராவது ஒன்று நமக்கு ஒரு அறிவுரை சொல்கின்ற போது நீ யார் எனக்கு புத்தி சொல்றதுக்கு எனக்கு தெரியாதா அப்படின்றோம். அப்ப எதை நாம் தெரிய வேண்டுமோ அதை தெரிஞ்சிருக்கிறோமா? இந்த சூழல்ல கல்வித்துறையின் மூலமாக நாம் பெற்ற அறிவு மிக விரிவானது. பல துறைகளிலே மிக நுட்பமான விஷயங்கள் எல்லாம் நாம் ஆய்வு செய்து புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் தன்னை பற்றி அறிந்தவர்கள் எத்தனை பேர்? நாம் என்னவாக வந்திருக்கிறோம்னு கேட்டா எத்தனை பேருக்கு பதில் தெரியும்? எங்கே நான் போக போகிறோன்னு கேள்வி கேட்டா? அப்ப இந்த கேள்விக்கு பதில் ஏன் தெரிய வேண்டும் என்றால், அது தெரிந்தால்தான் வாழ்வின் நோக்கம் புரியும். அதுக்கு ஏற்றவர் வாழ்கின்ற போது உலக சகோதரத்துவம் வரும். எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தான். இதுல யார் பெரியவங்க யார் சின்னவங்க? அப்ப எல்லோரையும் ஒன்றாக பார்க்கின்ற பிரம்ம ஞானம் எப்படி வரும் என்றால், இந்த மூலத்தை அறிந்தால் மட்டுமே வரும். அதனால்தான் ரமண மகரிஷி சொல்வார், உன்னே நீ அறிவாயாக, நீ யார் என்பதை ஆராய்ச்சி பண்ணிப்பார். அப்படி பார்த்தால் தெய்வம் வேறு மற்ற வேறு அல்ல, தெய்வத்தின் பரிணாமமே எல்லாமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். இப்போ ஒண்ணு இல்ல, உடம்புக்கு ரொம்ப ஒரு சிரமமா இருக்குது, என்னென்ன புரியல வச்சுக்கல, என்னென்ன தெரியும், உடம்பே சரியில்லைங்க அப்படின்றோம். மனசுல ஒரே சிக்கல் பிரச்சனை வச்சுக்கல, என் மனசே சரியில்லைங்க, என்ன பிரச்சனைன்னே புரிய மாட்டேன்றது. அப்ப ஏன் உடம்பு, ஏன் மனசு அப்படி சொல்லுதே? அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது நச்சரிச்சுன்னா என் உயிரை வாங்காத அப்படிங்கிறோம், ஏன் உயிர்? அப்ப ஏன் உடம்பு, ஏன் மனசு, ஏன் உயிர்ன்னு சொல்லுதே? அந்த என் என்பது யார்? அதான் அறிவு. அப்ப அறிவு தான் அனைத்துமாக மாற்றம் பெற்றிருக்கிறது என்பதை அறிவதற்கு தான் பல உதாரணங்களை சொன்னாங்க. ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் அப்படின்றாங்க. இப்போ ஓடு என்பது மதிப்பற்ற ஒரு மண் பொருள் தானே, பொன் என்பது 5200 ரூபாய்க்கு வந்துச்சுக்கிறான், மிக உயர்ந்த மதிப்பு மிக்க ஒரு உலோகம். ஆனா பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இந்த இரண்டையுமே சமமாகத்தான் பார்க்கிறாங்க, அதை பேதைப்படுத்தி உயர்வு தாழ்வாக பார்ப்பது இல்லை. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் வள்ளுவர் பிறந்தகை. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும், நம்ம எந்த பொருளை கண்களால் பார்த்தாலும் சரி, புலன்களால் அறிந்தாலும் சரி, இல்ல புலன் கடந்த வகையில உயிர் மனம் வின் என்று ஆய்ந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் மெய்ப்பொருளின் பின்னமே இந்த பொய்ப்பொருள். எனவே எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது அந்த மெய்ப்பொருளை காண்பவனும் அறிவு, அந்த மெய்ப்பொருளாக இருப்பதும் அறிவு. அது கணேசன் பாடல்ல, காற்று மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். மிக அற்புதமான ஒரு 4வது வரி. இப்போ காற்றில் மிதக்கும் ஒளிகள், கடலில் தவழும் அலைகள், இவை எல்லாவற்றையும் இறைஞ்சிருக்கின்றான். ஆனா எப்படி தெரிந்து கொள்வது? என்னை அவனே தான் அறிவான். அப்ப நான் என்பதை யார் அறிகிறார்கள் என்றால், அறிவாக இருக்கின்ற தெய்வமே அறிகிறது, நானே தான் இந்த மனுஷனாக இருக்கிறேன். அப்ப மனிதன் என்று ஏன் பேர் வச்சுக்கிறோம்னா, நிறைய உயிரினங்கள் உண்டு, அந்த உயிரினத்திலே சிந்திக்கும் திறம் வாய்ந்த மனம் உள்ளவன் மனிதன்.
அதனால் இவனுக்கு ஒரு சிறப்பான பெயர் வைத்திருக்கிறோம், விதமான மனமுடைய இந்த ஜீவனுக்கு மனிதன் என்று பெயர் வச்சாங்க நம்முடைய முன்னோர்கள் தான். எனவே அந்த மனிதனுக்கு மூல பொருளாகிய இறைநிலை தான் எல்லாமாக இருக்கிறது. எனவே எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப அறிவேதான் நம்மை அறிகிறது. எனவே நமக்குள் இருக்கின்ற பகுத்தறிவு தன் மூலமாக பேரறிவை அறிகிறது. பேரறிவு நானேதான் பின்னப்பட்டு இந்த பகுத்தறிவாக மாறினேன் என்று அது அறிகிறது. என்னை அவனே தான் அறிவான். அப்படி இந்த ஒவ்வொரு பொருளிலேயும் இருக்கின்ற இறைவனை எப்படி சொல்ல முடியும்? கண்ணாசனி பாடல வரும், மரணத்தின் நாழிகை முன்னே தெரிந்தால் மனிதன் இறைவனை மதிப்பானா? மதமும் வேதமும் இல்லாது இருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? நம்முடைய முன்னோர்கள் தவத்தின் மூலமாக ஆழ்ந்து ஆழ்ந்து கண்ட உண்மைகளை வேதங்களிலே எழுதி வைத்தார்கள். தொல்காப்பியத்துல அகஸ்திய சூத்திரத்துல எழுதி வச்சாங்க. அந்த எழுதி வைத்ததையாவது இன்றைய சமூகம் புரிந்து கொண்டதா அப்படின்னு இல்ல. அப்ப எழுதி வைத்ததின் பொருளை விளங்காத போது இவங்க எங்க போய் சுயமாக ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறது? எனவே மதமும் வேதமும் இல்லாது இருந்தால் இறைவன் ரகசியம் அறிவானா? அப்ப இதிலேயே அறியாதவர்கள், அறிந்தவர்கள், குழப்பவாதிகள், மூன்று வகை உண்டு. அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் வள்ளுவப்பெருந்தகை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், பல பேர் சொல்லுவாங்க கடவுளை பத்தி, யூடியூப்ல திருப்பினா எத்தனை பேர் பேசுறாங்க கடவுளை பற்றி. அப்ப யார் எந்தெந்த கருத்துக்களை சொன்னாலும் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவர் சொல்லுகின்ற பொருளிலே மெய்ப்பொருள் ஆதியான அந்த பேரறிவு, அதை பற்றி இவங்க தெளிவா சொல்றாங்களா என்று காண்பது அறிவு. அதனால தான் மகரிஷி சொன்னாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நான் சொல்றதுக்காக கூட நம்ப வேண்டாம் மகரிஷி. அப்ப எதை சிந்திப்பது? எந்த கருத்தை கேட்டாலும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணிப்பார். அப்படி பகுத்தறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்கின்ற போது அந்த அறிவு சொல்லும், இந்த கருத்து தான் என் மூலத்தை பற்றி சரியாக பேசுகிறது, இந்த கருத்து என் மூலத்தை பற்றி பேசவில்லை, தவறாக போதிக்கிறது என்று கண்டுபிடிச்சிடும். அந்த அறிவை பெறுவதற்கு தவம் செய்யணும். தவம் செய்யலன்னு அந்த அறிவு வெளிப்படாது. அதனால இப்ப உலகத்தில் உள்ள அறிவு என்ன இருக்கு? அது பற்றறிவாக செயல்படுகிறதே தவிர அது ஓரளவுக்காவது தெய்வத்தை தேடிய, பரம்பொருளை தேடிய, தன் பேரறிவை நாடிய பயணமாக இல்லை. எனவே குழப்பமாகத்தான் இருக்குங்க. அதிலிருந்து வெளிப்படுவதற்கு ஒவ்வொரு பொருளையும் ஆய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி பார்த்தபோது அந்த அறிவு தான் பஞ்சபூதங்களாகி ஜீவன்களாகி கிட்டத்தட்ட 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாக பரிணமித்து அந்த சரித்திர நிகழ்விலே இன்றைக்கு நானாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்ப அந்த நீண்ட பரிணாமத்துல அறிவுதான் அனைத்தமாக இருக்கிறது. சரி, இந்த அறிவு உயிராக வந்து சரி, அந்த உயிரிலிருந்து எப்படி மனம் என்று தோன்றியது, எப்படி உடல் வந்தது? இந்த 3 அமைப்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனம், உயிர், உடம்பு. அறிவே தான் பரிணமித்திருந்தாலும், விண்ணே தான் உயிராக மலர்ச்சி பெற்றிருந்தாலும், அந்த உயிரினங்களிலே கடைசியாக மனிதன் வந்திருந்தாலும், இந்த மனதின் தன்மை என்ன, எதை மனம் என்று நாம் பேசலாம்? இப்போ மன இயல் துறை என்று சைக்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்குது. ஆனாலும் அந்த விஞ்ஞானம் இதுதான் மனம் என்று ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்கிறதா
அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதுவரைக்கும் எத்தனையோ நூல்கள் தத்துவ நூல்கள் பேசியிருந்தாலும் மனம் இதுதான் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறதான்னா அங்கேயும் இல்லை. மனம் என்பது இதுதான் என்று குறிப்பிட்டு ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை தந்த மகான் அருள் தந்தை வேதத்தின் மகர்ஷி அவர்கள் என்ன சொல்றாங்க, மைண்ட் இஸ் நத்திங் பட் கேரக்டரைஸ்ட் பயோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபங்க்ஷனிங் த்ரூ பிரெயின் அண்ட் சென்சஸ். மனம் என்பது வாழ்க்கை அனுபவங்களை தன்னுள் பதிந்து மூளை வழியாகவும் உலன்கள் வழியாகவும் செயல்படுகின்ற ஜீவகாந்த களம். இதுதான் மனசுக்கு விளக்கம். அப்ப என்ன ஆகுது, மனம் எப்படி பிறக்கிறது என்றால் அந்த உயிரின் மையம் இருக்கே கருமையம், அந்த கருமையம் நுண்ணுயிர் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் நடந்த சரித்திரத்தை எல்லாவற்றையும் அந்த அட்ராக்டிவ் சொல்லக்கூடிய ஈர்ப்பு சக்தியின் மூலமாக ஈர்த்து 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 தன்மயப்படுத்தி பதிந்து கொண்டது. அப்படி பதிந்த பதிவுகள் அந்த மையத்திலிருந்து சுழன்று ஓடுகின்ற ஜீவாந்த களத்தோடு கலந்திருப்பதனால அது மூளையில் மோதுகின்ற போது எண்ணமாகிறது, உலன்களில் மோதுகின்ற போது அந்த எண்ணத்துக்கு தகுந்த செயல் செய்வதற்கு தயாராகிறது. அப்போ மனம் எங்கே பிறக்கிறது என்றால் அந்த உடலுக்கு மூலமாகிய உயிரின் மையம் சொல்கின்றமே, அதுக்கு சித்தர் பெருமக்கள் மூலாதாரம் என்று குறிப்பிட்டிருக்கின்றாங்க. அந்த வார்த்தையை பாருங்க, இந்த உடல் தோன்றுவதற்கு மூலமாகவும் இந்த உடல் வாழ்வதற்கு ஆதாரமாகவும் இருக்கின்ற சக்தி இங்க இருக்கு என்று குறித்து காட்டுவதுதான் மூல ஆதாரம் மூலாதாரம். அப்ப அந்த மையத்திலிருக்கின்ற உயிர் அலையின் காரணமாக ஏற்பட்ட ஜீவாந்த கருமையம், இந்த ஜீவாந்த கருமையத்தோடு அனுபவங்கள் இணைந்தால் அது ஆத்மாவாகிறது. ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். காந்த கருமையம் பிளஸ் வாழ்க்கை அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. அந்த ஆத்மாவிலிருந்து எழுகின்ற ஜீவாந்த அலைகள் தான் மனம் என்று பேசப்படுகிறது. இந்த மனம் மூளை செல்களிலே போய் மோதுகின்ற போது அந்த அலைகளின் தன்மையை காலம் தூரம் பருமன் வேகம் என்று நான்கு அலகுகளாக பிரித்து உணர்கின்ற போது அங்கே எண்ணம் தோன்றுகிறது. அப்போ மனம் பிறக்கின்ற இடம் ஆத்மா, எண்ணம் பிறக்கின்ற இடம் மூளை. அது பிறப்பதற்கு காரணம் மன அலைகள், மனம் பிறப்பதற்கு காரணம் ஆத்மா, ஆத்மாவுக்கு மூலம் அனுபவங்கள், அனுபவத்திற்கு மூலம் ஜீவாந்த களம். இந்த நீதியை புரிந்து கொண்டால் இப்ப மனம் என்பது அனுபவங்களின் தொகுப்பு. பிரசவத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது சஞ்சித கர்மா, 3 வயதுக்கு பிறகு செய்ததெல்லாம் பிராப்த கர்மா, இந்த இரண்டடுக்கு தொகுப்பு தன்வினை முன்வினை சேர்ந்தது மனம். இந்த முன்வினையும் தன்வினையும் சேர்ந்து எண்ணமாக மலர்ச்சி பெற்று அதை செயல்படுகின்ற போது அது பின்வினைக்காகிறது, ஆகாமிய கர்மாவாக வெளிப்படுகிறது. அப்போ சஞ்சிதம் பிளஸ் பராரப்தம் ரெண்டும் சேர்ந்துதான் ஆகாமியத்தை நிச்சயிக்கிறது, எண்ணங்களை நிச்சயிக்கிறது. அதை சார்ந்து செயல் செய்கின்றோம், அது மறுபடியும் பிராத கர்மமாக உள்ள போகும். அப்போ அறிவிலிருந்து உயிர் வெளிப்பட்டு அது மனமாக மாற்றம் பெற்று அந்த மன அலைகள் அடுத்து நமக்கு மூளையாக இது உடலாக மாற்றம் பெறுகிறது. எப்படின்னு பாருங்க, தாயின் கர்ப்பத்தில் கருவாகின்ற போது தந்தையின் உயிரணுவிலிருந்து அங்க போகுது, தாயுடைய முட்டையிலிருந்து அந்த ஆற்றல் இணைகிறது பார்க்கிறோம். இப்ப விஞ்ஞான பூர்வமாக பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு வேல் மாதிரி இருக்கு. அந்த முன்பகுதி வேல் மாதிரி இருக்குது, அந்த நீண்ட தண்டு பகுதி வால் ஆக இருக்குது. வால் பகுதி அசைகின்ற போது இந்த உயிரணு முந்தி போய் தாயின் கருப்பைக்குள் நுழைந்து அங்கிருந்து முட்டோடு இணைந்து கருவாகிறது. அப்போ அந்த வேல் போல் இருக்கின்ற அமைப்பில நீங்க விஞ்ஞான ரீதியாக அந்த அமைப்பை பாருங்க, முன்பக்கத்துல ஒரு சின்ன பிளாக் டாட் இருக்கும். இந்த பிளாக் டாட் என்ன என்றால் தந்தையின் சந்ததி
குறைந்தபட்சம் 7 தலைமுறைகளில் பெற்ற அனுபவங்களின் ஒரு ஜெராக்ஸ் காப்பி. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கேரக்டரைஸ்ட் மேக்னெட்டிக் டொமைன், செறிவூட்டப்பட்ட காந்த கருமையம். 7 தலைமுறைகளின் அனுபவங்களை சுமந்து கொண்டு தந்தையின் மூலாதாரத்திலிருந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக அந்த உயிரினின் தலைப்புரட்டை வழியாக உள்ள நுழைகின்ற ஒரு காந்த கருமையம். இதே போல தாயின் கருப்பையில உருவாகின்ற முட்டை இருக்கின்ற காந்த கருமையம். இவை இரண்டும் இணைகின்ற போது தாயின் கர்ப்பத்தில் கருவாகின்ற சிசு எது என்றால் காந்த உடல், காசல் பாடி. காரண சரீரம்தான் முதலில் தோன்றுகின்ற உடம்பு. அப்ப அது என்னவாக இருக்கும்? வெறும் காந்த அலைகளாக இருக்கிறது. இந்த காந்த அலைகள் உருவான பிறகு தாயின் உடலில் நாதம் என்ற காந்த அலைகளை ஈர்த்து 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 தன்வசப்படுத்துகின்ற போது திணிவு பெற்ற நிலை உயிர் அலைகளாக மாறும். அப்பது ஆஸ்ட்ரல் பாடி என்ற வகையில உயிர் உடலாக மேன்மை பெறுகிறது. மேலும் மேலும் இந்த காந்த அலைகள் நாதத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்டு திணிவு கூட இந்த உயிர் உடல் செல் ஸ்ட்ரக்சர் திசுக்களாக மாற்றம் பெறுகிறது. அப்போ முதலில் தோன்றுவது காந்த உடல், அது திணிவு பெறுகின்ற போது உயிர் உடலாக மாற்றம் பெறுகிறது, மேலும் திணிவு பெறுகின்ற போது திசுக்கள் உடலாக மாற்றம் பெறுகிறது. அந்த திசுக்கள் கூடி 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 மனித தோற்றமாக பருவுடலாக மாற்றம் பெறுகிறது. அப்போ பருவுடலுக்கு மூலம் உயிருடல், உயிருடலுக்கு மூலம் காந்த உடல், அப்போ காந்த உடலுக்கு மூலம் எது? அறிவாக இருக்கின்ற இறைநிலை. அப்போ அறிவுதான் நாம மாற்றம் பெற்றிருக்கிறது. அந்த உடம்பு தாயின் கர்ப்பத்துல ஒரு 275-80 நாட்கள் இருந்து பிரசவமாகிறது. இது ஏன் இப்படி நிகழ்ந்தது பாருங்க. விவசாயம் பார்க்கிற போது நாற்றங்கால் போடுறோம், எல்லா சத்தும் கொடுத்து அந்த விதைகள் எல்லாம் தூவி நாற்றங்கால் போடுறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்த பிறகு இந்த நாற்றங்காலிலேயே விட்டீங்கன்னா அது பயிர்கள் நெக்கி விளைச்சல் கொடுக்காது. அப்ப என்ன பண்றோம்? நாற்றங்கால் இருக்கின்ற பயிர் எடுத்து தகுந்த இடைவெளி விட்டு வயலில் நடுகின்றோம். இங்கே சிறிதளவு முளைத்த பயிர் பெருமளவு வளர்ந்து விளைச்சலை கொடுக்கின்ற இடம் வயல். இதே போல தாயின் கர்ப்பத்தில் நாற்றங்கால் போடப்படுகிறது. அது ஒரு 275-80 நாட்கள் வளர்ச்சி பெற்ற பிறகு பிரசவத்தின் மூலமாக சமுதாய வயலில் நடப்படுகிறது. சமுதாயத்தில் மேற்கொண்டு வளர்ந்து ஒரு நல்ல மனிதனாக பலன் அளிக்கிறது. இதுதான் நம்முடைய சரித்திரம். அப்போ இதை மிக அற்புதமான ஒரு கவியில நாம் பார்க்கலாம். சாமி சொல்லுவாங்க, ஒரு ஆப்பிள் இருக்குது நம்ம கையில இருக்குது, 4 ஆப்பிள் வேறு, இது துவைத்தம். 4 ஆப்பிள் வேறு துவைத்தம். இந்த ஆப்பிள நான் சாப்பிட்டேன், இப்போ ஆப்பிள் எங்க இல்ல, இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். இப்ப நான் இருந்தாலும் நான் சாப்பிட்ட ஆப்பிள் உள்ள போய் இறைப்பையில இருக்குது. இப்போ எனக்குள் ஆப்பிள் இறைப்பையில இருக்குது. இப்ப அப்போ ஆப்பிள் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? எனக்குள் இருந்தாலும் ஆப்பிள் ஆப்பிளா தான் இருக்குது. ஒரு 2-3 மணி நேரத்துல அது கூழாகி குடலுக்கு போயிடுது. இப்படி சில நாட்கள்ல அது ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிரம் என்ற 7 தாதுக்களாக மாறி உடம்பாயிடுது. இப்ப ஆப்பிள் எங்க? ஆப்பிள் என் உடம்பா மாறி போச்சு. அப்போ என் கையில் ஆப்பிள் இருந்த போது 4 ஆப்பிள் வேறு துவைத்தம். அந்த ஆப்பிள் என் இறைப்பில் இருந்த போது அது தனியா வெளியே இல்லை, எனக்குள் சங்கமமாக விட்டது. ஆனாலும் அங்கு ஆப்பிள் என்ற பொருள் இருக்கிறது, இது விசிஷ்டாத்வைதம். அது செரிமானமாகி முற்றிலும் ஆப்பிள் என்ற தன்மை இழந்து விட்ட பிறகு அது 7 தாதுக்களாக என் உடலாக மாறுவது, அது அத்வைதம். அப்ப நாம் பார்க்கின்ற அனைத்தும் துவைதமாக தெரிந்தாலும்
இந்த பிரபஞ்சம் என்ற கருப்பைக்குள் தான் அனைத்தும் இருக்கின்றன என்று உணர்ந்தார். அது விசிஷ்டாத்வைதம். அவை அனைத்தும் ஒன்றேதான் என்று உணர்ந்துவிட்டால் அது அத்வைதம். இந்த கருத்தை மையப்படுத்தி மகர்ஷி சொன்ன ஒரு கவியை விளக்கம் சொல்லி என்ன செய்யலாம். மலரே மலரே நீயார். சாமிஜி யக்காவெளி என்ற கிராமத்துல அமெரிக்கால இருந்த போது காலை எழுந்தாரு. அந்த வீட்டுல ஒரு பூச்செடியில பூ பூத்திருந்தது. அதை பார்த்தோன்னே சாமிஜிக்கு வந்து ஒரு சிந்தனை வெளிப்பட்டது. எவ்வளவு அழகான பூ, நீ யார், மலரே மலரே நீ யார், உன் மனகும் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகிற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்துவிட்டேன். இந்த கேள்விக்கு அந்த மலர் பதில் சொல்லுதான். இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. செயற்கை மயக்கம் தெளிந்து அறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன். யார் இயற்கை ரசிப்பாங்க அப்படின்னா, சிந்தனையில் உயர்ந்தவர்கள் தான் தன்னை தான் வாழ்கின்ற இந்த இயற்கை பிரபஞ்சத்தை ரசித்து அதன் மூலத்தை தேடுவாங்க. அப்ப இயற்கை அழகை ரசிக்கும் முன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. செயற்கை மயக்கம் தெரிந்து நான் உற்பத்தி செய்த பலதரப்பட்ட வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் கடந்து பார்க்கின்ற போது அந்த அறிவு செம்மை பெற என் கதை சொல்கிறேன். மலரே நீ யார் என கேட்டாய், மறை பொருளான தெய்வமே நான். இது எல்லாரும் ஏத்துக்குவாங்களா? முடியாது. யார் ஏத்துக்க முடியும்? சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள். இந்த கருத்தை வள்ளுவர் பெருந்தகை சொன்னார். மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நெடுவாழ்வார். மலர் மிசை ஏகினான், மலர் என்பது ஒரு வளர்ச்சியின் முழுமை. ஒரு விதையை போடுறோம், அந்த விதை செடியாகவோ கொடியாகவோ மரமாகவோ வளர்ச்சி பெறுகிறது. மரம் வளர்ந்த பிறகு அதன் முழுமை எங்கே என்றால் மலர். ஏன்னா மலரின் நோக்கம் என்ன? மகரந்தத்தை வைத்து கொண்டு இன்னொரு மரத்தை காண விதை உருவாக்கணும். அப்போ மலர்ந்து விட்டால் அந்த மகரந்தம் தன்னுள் விழுந்து விதையாக மாறி அது அடுத்த சந்ததிக்கு வித்தாகும். எனவே ஒரு இயக்கத்தின் முதிர்ச்சி என்பது மலர்தான் அவருடைய உச்சகட்டமான வளர்ச்சி. அப்ப மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நெடுவாழ்வார். இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் இந்த பூமியில் தொடர்ந்து வாழ்வார்கள் என்ற கருத்தை வள்ளுவர் பெருந்தகை சொல்றார். அப்படி பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கோர்த்து ஆடும் நாடகத்து ஓர் கட்டம் எந்த தோற்றமுமா. கரம் கோர்த்தாடும் நாடகம், அந்த நாடகத்தில் ஒரு கட்டம்தான் எந்த தோற்றமாக இருந்தாலும். இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி ஒரு நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விருந்த பேரண்டம். பெரிய இயக்க மண்டலமாம் பிரபஞ்சம் என்னும் மேடையிலே அரிய உருவ அழகோடு ஆடுகின்றேன் நான் அவன் கதையாய். ஆதியின் அசைவே பரம அணு, அவை ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐபோதம் விண் முதல் மண் வரை வேறு இல்லை. இப்படி ஒவ்வொரு பொருளையும் ஆய்ந்து பார்த்தால் எல்லாமே இறைநிலையின் பரிணாமன். அப்போ உருவம் மலர்தான் உட்பொருளை உணர விண் எனும் நுண்ணணுவே, அருவம் ஆதி அசந்த நிலை அணு முதல் அகண்ட பேரண்டம் அப்படின்னு முடிக்குது அந்த மலர். இப்ப சாமி சொல்றாங்க, உன்னை யாரென்றேன் மலரே, உணர்த்தி விட்டாய் உண்மை பொருள். உன்னை யாருன்னு கேட்டேன், மெய்ப்பொருளே தான் நீயா இருக்கிற என்பதை மிக தெளிவா பரிணாமத்தை சொல்லி விளக்கி விட்டாய். பின்னை இந்த பேரறிவில் பிழாது இருப்பேன் விழிப்புடனே. ஆறறிவாக வாழ் மனிதர் அதற்கு ஏற்ப பொருத்தமுல பேரு உண்மை பொருள் உணர்தர் பிறவை பயனை பெற்றுவிட்டேன். மனிதனாக பிறந்த நோக்கம் என்ன என்றால் தன் மூலமாகிய தெய்வத்தை அறிவது. தெய்வமே அறிவாக இருக்கிறது என்பதை அறிந்து
அதுவேதான் அனைத்துமாக தரமாற்றம் பெற்றது என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் தன்னை போல் பிறரை எண்ணக்கூடிய தகைமை பெறுவதுதான் இந்த நாஞ்சார் என்ற கேள்வியின் முழுமை. தன்னை போல பிறர் எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதனைப் போல் தெய்வம் வேறில்லை என்றார் கண்ணதாசன். அது போல இந்த பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்து நம்முடைய மூலத்தை உணர்ந்து வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாஞ்சார் என்ற கேள்வியை தொடங்கியிருக்கின்றோம். இதனுடைய விரிவு இனி பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம் இறைவனுடைய மெய்ப்பொருள் விளக்கம் எல்லாம் போகும் பிரபஞ்சான பயிற்சி வரைக்கும் அந்த கருத்துக்களை நாம் மேலும் மேலும் சிந்தித்து நமதாக்கி கொண்டு வாழ்வை செம்மைப்படுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவேற்றுகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.